Sogar mal Swiss. பிரம்மாண்ட மேடை, ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. ஈழத் தமிழர்கள் என்று மார்தட்டி பெருமைப்படக்கூடிய ஒரு நாள். அத்தனை ஐரோப்பிய ஆசிரியர்களும் ஒரே மேடையில் நின்றது என்று சொன்னால் அது இந்த ஐபிஎஸ் தமிழா என்கின்ற நிகழ்ச்சி மேடைதான். எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பர். எங்கள் வரலாறை நன்றே செய்வோம், இன்றே செய்வோம். பாவராக தாளங்களின் நாட்டிய போர், நாட்டிய தரகையின் பிரம்மாண்ட இறுதி சுற்று. உங்களால் தான் ஐபிசி தமிழ், உங்களோடு தான் ஐபிசி தமிழ், உங்களுக்காகவே ஐபிசி தமிழ். சுதர்ஷன் சொல்லுங்க. பாடல்களே இதமானவை இல்லையா? அது மெல்லிசையாக இருக்கட்டும் அல்லது அந்த விறுவிறுப்பான பாடல்களாக இருக்கட்டும், கேட்க கேட்க மனதுக்கு இதமாக இருக்கும் ஒரு நல்ல விஷயம் இல்லையா? அதிலும் இந்த விறுவிறுப்பான பாடல்கள் இன்னும் கஷ்டமா சிரமமாம் பாடுவதற்கு? விறுவிறுப்பான எங்கட காலையெல்லாம் தாளம் போட வைக்கக்கூடிய பாட்டுகள் பாடுறான் வேலை சுகம். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அந்த காலத்துல நீங்கள் மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டியல். இப்ப தக்காளி தயிர் சாதம் தக்காளி தயிர் சாதமா? என்ன சொல்றீங்க, புரியலையே. ஒரு பாட்டு என்ன சரியான விருப்பம்? தக்காளி இந்த பாட்டுல எனக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை தக்காளி மட்டும்தான். உங்களுக்கு மட்டும் இல்ல, இவைக்கு தெரிஞ்சதான் அந்த தக்காளி மட்டும்தான். சரி, நம்முடைய தக்காளி பாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், அடுத்த போட்டியாளரை பார்த்துருவோமா? அழைப்போம். டென்மார்க் நாட்டை சேர்ந்த மீனுஷா கதிர் காமநாதன் அவர்களை அன்புடன் மேடை அழைக்கின்றோம்.
சுதர்ஷன், உங்களுக்கு இந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லா தெரியும், ரொம்ப விருப்பம் அப்படின்னு அனைவருக்குமே தெரியும். அடிக்கடி உங்களுடைய நிகழ்ச்சிகளில் கூட நீங்க அதை பிரதிபலித்திருக்கின்றீர்கள். இப்போ தை மாதம் வரப்போகுது. தை மாதம் என்று சொன்னா பட்ட திருவிழா தானே, பட்டமிடுற திருவிழா தானே. இப்போ சரி, இப்ப ஊர்ல பட்டமிடுறது எப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் அபிநயம் பிடிச்சு காட்டுங்க பாப்போம். எல்லாருக்கும் தெரியும் அடிப்படை கேம். நல்லூர் கந்தண்ட வீதியில பிறந்த அரவாசி பட்டத்தை சொந்தக்காரர் எங்கடைய சேப்பிரியன். சேப்பிரியன் சிறுவயதுல பட்டம்ன்றதுல விலை கட்டிக்காரர். அப்படியா? குறவர் அப்படியே ஜம் பண்ணி மியூசிக்கு வந்துட்டார். சரி சரி, பட்டம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். உங்களை கொக்கு பர பரன்னு ரஜினிகாந்த் பட்டம் விடுற மாதிரி இட சொன்னா, நீங்க ராமராஜன் பசுமாட்டுக்கு பால் கறக்கிற மாதிரி அபிநயம் பிடிக்கிறீங்க. என்னங்க நான் சொல்றது சரிதானே? அவ சொல்றான்ட்டு நீங்களும் தட்டுறீல கைய. உண்மைக்கு தலை வணங்குவாங்க. என்ன சொல்றீங்க? நான் அந்த பட்டத்தை சொல்லவே இல்லை. அதை எல்லாத்தையும் தாண்டி மிக உயரத்தில் இருக்கிற ரெண்டு பட்டம் இருக்குது. ஒன்று தங்க தமிழ் குரல் பட்டம், நாட்டிய தாரக பட்டம். இந்த ரெண்டு பட்டத்தையும் இன்றைக்கு போய்கள ஆர் கொண்டு போயினம், அங்கதானே பிரச்சனை இருக்குது. சரி, அடுத்த போட்டியாளர் நீண்ட தொலைவிலிருந்து கனேடிய மண்ணிலிருந்து வந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாடகர் வந்திருக்கின்றார். செல்வன் அஜேஷ் சிவகுமார் அவர்களை உங்கள் கரவசோடு அன்போடு அழைக்கின்றோம்.
சொல்லுங்க.